Hi, my dear friends. Now, brother Raja, my channel has Skyfly overseas. Meendum ஒரு வீடியோ இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். இதுக்கு ரொம்ப கோஆபரேஷன் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. Okay, my dear friends. நம்ம சேனல்ல இப்ப கடந்த ஒரு நான்கு நாளாக புதிய வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கள்லாம் இந்த கொரோனா கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கனால வெளிநாடுகளுக்கும் அக்டோபர் ஒன்னாந்தேந்து பிளைட்டுகள் போக சம்மதிச்சிருக்காங்க. அதனால வெளிநாடுகளில் இருக்க வேகன்சிகள் ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே தேவை இருக்குது. இந்த பிளைட்டு போகிறதுனால தான் ஆட்கள் விட முடியல. ஸோ அந்த வேகன்சிகளை எடுத்து நான் இந்த வீடியோவில் இந்த சேனலில் கொடுக்குறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எப்பவுமே எல்லா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி இருக்கும். அந்த வேலைகளை பற்றிய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது போக விருப்பணும்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பலாம். இல்லைனா அடுத்த வேகன்சிகள் இல்லை இந்த சேனலில் போட்ட மற்ற வீடியோக்களை பார்த்து அதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து துருக்கி தெரியும் உங்களுக்கு, ஷெங்கன் கண்ட்ரியில் இருக்கு. ஸோ துருக்கி வந்து மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் உள்ள நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், இந்தியாவோட நல்ல டெவலப்பான நாடு அப்படி சொல்லலாம். இங்கே ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, டூரிசம் நிறையா வர்றாங்க. அதனால் இங்கே ஒரு அங்குள்ள ஒரு நல்ல ஃபேமஸ் ஹோட்டல் தான் அது. அதில் வந்து ஹோட்டல் வேகன்சி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட்டர்ஸ், கேப்டன்ஸ், டீம் ட்ரைனர்ஸ், குக், அப்படி சூப்பர்வைசர்ஸ், ஸ்டீவர்ட், அப்படி எல்லா வேகன்சியும் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதாவது வெயிட்டர்ஸ் ஒரு 30 நம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க, எத்தனை பேர் எடுக்கணுங்கிறதுல. இங்கே கொடுக்குற சம்பளம் லிரா 2500 லிரா, அதான் அதாவது துருக்கியோட துருக்கிஸ் லிரான்னு சொல்லுவாங்க. இது ஒரு லிரா எவ்வளோன்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 9 ரூபா 60 பைசா, 9.25 ரூபா அப்படி வரும். சில நேரம் 10 ரூபா வரும். நம்ம 10 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணால் கூட 2500 × 10 = 25000 சம்பளம் ப்ளஸ் ஃபுட்டு ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. 25% கமிஷன் டிப்ஸ், அதாவது அந்த ஹோட்டலில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் அந்த மொத்த கலெக்ஷன் பார்ப்பாங்க, அன்னியோ கலெக்ஷனில் 25% வந்து எடுத்துட்டு கமிஷனாக ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து. இல்லை இது நார்மலாக எல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அன்னைய தினத்தில் நடந்த டிப்ஸ் கமிஷன் தான், சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படின்னு தெரியல. 25% கமிஷன் ஆன் டிப்ஸ், அதுதான் கரெக்டு. அதாவது டோட்டல் சேல்ஸில் நமக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்ட்னர் கிடையாது இல்லையா. வி ஆர் நாட் அ பார்ட்னர் ஆஃப் த பர்டிகுலர் ஹோட்டல். ஸோ கமிஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா டிப்ஸ் அன்றைக்கி உள்ள வசூலாச்சு அதில் 25% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. யாருக்கு? வெயிட்டர்ஸ்க்கு. அப்போ மீதி உள்ளது மற்றவங்களுக்கு ஷேரிங் போகமாக இருக்கும், அக்காமடேஷன் ஆஸ் யூஷுவல். அதே ஸ்டோர் கீப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து 2800 ப்ளஸ் கமிஷன் 30%. அப்புறம் ஃபுட் இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது. அப்புறம் ரூம் அட்டெண்டன்ட் இதுவும் 2500, ஆல்மோஸ்ட் 25000 - 30000 அப்படி தான் சம்பளம் இருக்குது ஃபுட்டு இருக்கிறதுனால. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நார்மலாக வந்து 8 ஹவர்ஸ் இருக்கும், 12 ஹவர்ஸும் இருக்கும். இது ஹவர்ஸ் நமக்கு சொல்லலை, பட் அது 8 ஹவர்ஸ் டியூட்டி தான் இதுக்கு, ப்ளஸ் ஓவர் டைம் இருந்தால் நமக்கு ஆட் ஆகும். இதில் கமிஷன் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனால அது நமக்கு இதில் சேர்க்கலை. அது ஒரு 5000 - 8000 - 10000 அப்படி கிடச்சுன்னா அது ஒரு அமௌண்ட்டு. ஓகே, அதே மாதிரி கிச்சன் ஹெல்பர், ரூம் பாய், குக்கு, டீம் ட்ரைனர், இவங்க எல்லாமே டீம் ட்ரெயினுக்கு சேலரி வந்து 3000 லிரா ஃபுட்டு, 40% கமிஷன் ஷேரிங் அப்படின்னு இருக்குது. என்னை பொறுத்த இப்போ 3000 ரூபா சேலரினா ஒவ்வொரு டைமே இந்த கமிஷன் ஷேரிங் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 50000 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே போனால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 3 மந்த்ஸ் ஹிஸ் சேலரி வில் இன்க்ரீஸ் பை 30%, 30% மறுபடியும் இந்த 3 மாதம் கம்ப்ளீட் பண்ண உடனே, ஏன்னா அது வந்து ப்ரொபேஷனரி பீரியட், ஹிஸ் சேலரி வில் இன்க்ரீஸ் பை 30%. அதுக்கப்புறம் கமிஷன் வந்து அதேமாதிரி இப்போ 20% - 30% கமிஷன் வந்து 50% ஆகுது. எனவே 3 மாதம் கழிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே மாறுது ஸ்ட்ரக்சர். இதுதான் அங்கே சொல்லியிருக்கு. ஓகே, ஆஃபர் லெட்டர் 5 நாளில் வந்துடும். நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் 5 நாளில் ஆஃபர் லெட்டர் செலக்ட் ஆனவங்களுக்கு வரும். ஓகே, தென் கமிஷன் வில் பி சாரி கேண்டிடேட் அதை கொண்டு எம்பாசிக்கு போயிட்டு விசா சப்மிஷன் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், விசா அடித்து வெளியே வரோம், மாதிரி டிக்கெட்டை போட்டு ஏறி போவோம், பேமெண்ட்டை கொடுத்துருணும் ஸ்கூலில். ஓகே, ஸோ இதுக்கு சார்ஜஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலன்னா, ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் படித்த, டிகிரி, டிப்ளமோ, 6 மந்த்ஸ் கோர்ஸ், அப்புறம் ஹோட்டல் லைனில் ஒர்க் பண்ண, கிச்சனில் ஒர்க் பண்ண, இவங்க யார் வேணாலும் பண்ணலாம்.
ஏஜ் ரெண்டு 20-40 வரைக்கும் வந்து ஏஜ் ஓகே. இங்கிலீஷ் லிட்டில் ஸ்பீக்கிங் தான் நல்லது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸும் ஓகே, சேலரி பிளஸ் டிப்ஸ் கமிஷன் சேர்த்து தான் 50-60 வர வாய்ப்பு இருக்குது ஓகே. இல்லை மற்ற யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 75,000 வரைக்கும் இதில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே. அப்போ இதனுடைய சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் சொல்லியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கீழே பாருங்கள், 2,50,000. இது வந்து எம்பாசி சார்ஜ் டிக்கெட் எல்லாம் சேர்த்து, ஒர்க் பெர்மிட்டுக்குள்ள காசு எல்லாம் சேர்த்து 2.5 ஓகே. இது அட்வான்ஸ் இல்லை, ஆஃபர் லெட்டர் வந்த பிறகு பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எம்பாசியில் போய் சப்மிட் பண்ண அன்னைக்கு அந்த எம்பாசி ஃபீஸ், அந்த கன்சுலேட்டுக்குள்ள ஃபீஸ் கட்டணும். மிஞ்சி போனால் அந்த பயோமெட்ரிக் ஒர்க் அதெல்லாம் இருக்கும், ஒரு 7,000 ரூபாலேருந்து 12,000 ரூபா இருக்கும், ஏன்னா மெடிக்கல் போர்டு தான் கொடுக்கணும். ஸோ அப்போ 7,000-12 or 15 வரைக்கும் அந்த செலவு அன்னைக்கு பண்ணிடணும். விசா இஷ்யூ பண்ணி டெலிவரி ஆனோடனே பாஸ்போர்ட் நாங்கள் வாங்கிக்கோம், பேமெண்ட் ஃபுல் கட்டிட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணி கையில் கொடுத்தா ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும். இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ துருக்கிக்கு இந்த ஹோட்டல் லைன் போகிற யார் விருப்பம் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் டக்குன்னு போயிடலாம். ஏன்னா துருக்கி எம்பாசியில் வந்து விசா ரிஜெக்டே ஆகாது இல்லையா, ஏன்னா அங்கே அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இங்கிலீஷாக இது அவங்களுக்கு இந்த வேலைக்கு தெரியுதாங்கிறதான் பார்ப்பாங்களே ஒழிய யூரோப்பியன் கண்ட்ரி அளவுக்கு இங்கே வந்து கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே இந்த கீழே இருக்க இமெயில் ஐடியில் எல்லா டாக்குமெண்ட் அனுப்பி விட்டுருங்க, கண்டிப்பாக ஹோட்டல் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க இதில் கண்டிப்பாக போங்க ஓகே. நல்ல வாய்ப்பு, ஏன்னா சீக்கிரம் கிடைக்கும், போயிட்டு எத்தனை வருஷம் இருக்க முடியுமோ அதை பாருங்கள் அங்குள்ள நிலவரங்களை. அங்கிருந்து வேற நாடுகளுக்கு போக முடியுமா இல்லை அதையே முடிச்சுட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரலாமா இல்லையா, இப்படி இதை முடிவு பண்ணி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண பண்ணுங்க, நாங்கள் செய்து கொடுக்குறோம். நன்றி, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதை கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே. கமெண்ட்ஸ் பண்ணால் எங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்க எங்களுக்கு டைம் இருக்காது, மோஸ்ட்லி டெலிஃபோன்லேயே ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா இமெயிலில் எங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்தாலும் இமெயில் டெய்லி பார்க்குறதுனால உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிடும். நன்றி, வணக்கம்.